ஹாய் ரோக்லே, வாங்க. நார்த் இந்தியன் ஸ்டைலில் பருப்பு சாப்பாடு, அங்கே கிச்சடின்னு சொல்லுவாங்க, மூங்கால் கிச்சடி. பாசி பருப்பில் பருப்பு சாப்பாடு செய்யலாம். ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 1¼ டம்ளர் அரிசி, ஒரு டம்ளர் பாசி பருப்பு போட்டு 20 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். இந்த சைடு பட்டாணி எடுத்திருக்கேன். இங்கே ஜீரகம் வந்து ஆக்சுவலி இங்கே ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணுறதுக்கு வேண்டி எடுத்திருக்கேன். ரோஸ்ட் பண்ணல, போட்டேன். திருப்பி ரோஸ்ட் பண்ணிட்டு தான் அரைக்க போகிறேன். பவுடர் கொஞ்சமாக, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பவுடர் அரைச்சி வச்சுக்கோங்க. பீன்ஸ் எடுத்திருக்கேன், இனி தான் கட் பண்ணோம். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கேரட்டும் பீன்ஸும் பட்டாணி, அது ஊற வச்ச பட்டாணி, இது மூணு தான் இதில் போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு, பிரிஞ்சி இலை, பிரியாணி இலை, ஒரே ஒரு இலை போட்டு, வெங்காய தக்காளி சாட்டே பண்ணி, கிச்சடி. சவுத் இந்தியன் கிச்சடி இல்லை, நார்த் இந்தியன் கிச்சடி, பருப்பு சாப்பாடு. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உறவுகளே, இது நான் எங்கள் மூணு பேர்த்துக்கு வேண்டி செய்கிறேன். இதே குட்டி டம்ளரில் 1¼ டம்ளர் அரிசி, ஒரு டம்ளர் ஃபுல்லாக பாசி பருப்பு உடைச்சது எடுத்துக்க போகிறேன். 1¼ டம்ளர் ஊற போட்டேன். அது கூடயே அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளந்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, 20 மினிட்ஸ் ஊறுறதுக்குள்ளே காய்கறிலாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 மினிட்ஸும் ஊற வச்சு பண்ணிக்கலாம். காலையில் நேரம் டைம் இல்லைனா 10 நிமிஷம் ஊறினா கூட போதும் தான். ஜீரா வந்து ஆல்ரெடி நம்ம தாளிக்கும் போதும் போடுவோம், கடுகெல்லாம் போடும்போது, அதனால் அப்போ ஒரு ஸ்பூன் போட்டுக்குவேன். டீஸ்பூன் இல்லை, ஒரு ஸ்பூனு. இது வந்து பவுடர்லேயும் ஜீரா பவுடரும் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் நம்மளுக்கு கிடைக்கும். பவுடர் ஃபார்ம்லேயும் வெறுமனே ரோஸ்ட் பண்ணுங்கள், எண்ணெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ண வேண்டாம். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ஒரு 3 மிளகாய் எடுத்திருக்கேன். வர மிளகாவும் தாளிக்கும் போது போடுவேன். இங்கே இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு திப்பையாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப ஓவர் பேஸ்ட்டாக அரைக்க தேவையில்லை. ஓரளவுக்கு 90% அரைச்சி ரெடியாக இருக்குது. குக்கர் காஞ்சிட்ருக்கு, எந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த எண்ணெய் உங்களுக்கு பிடிக்குதோ ஊற்றி ஸ்டார்ட் பண்ணுங்கள். உறவுகளே, ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சோடனே பிரிஞ்சி இலை போட்டுருங்க உறவுகளே. அப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டுருங்க, ஜீரகமும் கொஞ்சம் போட்டுருங்க. கடுகும் போட்டாச்சு, ஜீரகமும் போட்டாச்சு உறவுகளே. கருவேப்பிலையும் போட்டுருங்க இந்த ஸ்டேஜ்லேயே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டேன். இனி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய், அதுக்கு முன்னாடி வரமிளகாய் போட்டுருங்க, மறந்துட்டேன். ஒரு 2 வரமிளகாய் இப்போ கிள்ளி போட்டுடுறேன். வரமிளகாய் போட்டேன் ரவுலே, கடுகு போட்டோடனே கூட வரமிளகாய் போட்டுருங்க. இல்லை பச்சை மிளகாய் போடுறதுனால கொஞ்சம் எச்சா பச்சை மிளகாய் போட்டு வரமிளகாய் ஸ்கிப்பும் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் போட்டு, மஞ்சத்தூளும் போட்டேன் ரவுலே, உங்களுக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டுற போகிறேன் இப்போவே, அந்த ரைஸுக்கு தேவையான கல்லுப்பை இப்போவே போட்டுற போகிறேன். நல்லா சாட்டே ஆகிட்டுருக்கு. இப்படி எண்ணெய் கொஞ்சம் வெளியே வரும்போது நான் இன்றைக்கி கடலெண்ணெய் ஊற்றினேன். இதில் நல்லா எண்ணெய் வெளியே வரும்போது அந்த ரைஸும் பாசிப்பருப்பும் ஊற வச்சது இங்கே இருக்குது, இது அப்படியே கழுவி அதில் போட்டுற போகிறேன் முதல்ல. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் மேலே போட்டு ஒரு கரம் மசாலா கொஞ்சோன்னு எடுத்திருக்கேன், ஜீரக பவுடர் தனியாக எடுத்திருக்கேன். இங்கே இதை மட்டும் போட்டுட்டு குக்கர் லிட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டிதான். 2 விசில் விட்டுக்கலாம். தண்ணி ஒரு அளவுக்கு வைங்க. சப்போஸ் கொஞ்சம் திக்காக வந்துச்சு அப்படின்னா சுடுதண்ணி, ப்ரெஷர் குக்கர் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது சுடுதண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு வச்சுட்டு, லூஸாக வேணும்னா கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு கிண்டுனீங்கன்னா கொஞ்சம் லூஸாக கிடைக்கும். லூஸாக சாப்பிட்றவங்க அப்படி சாப்பிட்டுக்கலாம், இல்லை பருப்பு சாப்பாடு இப்படி திக்காக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திக்காக சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி திக்காக தான் பண்ண போகிறேன், லூஸாக வேண்டாம். ரைஸும் பாசி பருப்பும் போட்டாச்சுறவுகளே, பட்டாணி போட்டாச்சு, ஃப்ரெஷ் பட்டாணி கிடச்சா இன்னும் நல்லாயிருக்கும். கேரட் பீன்ஸும் போட்டாச்சு,
இந்த தட்டில் இருக்கிற கரம் மசாலா, ஜீரகத்தூள் ரெண்டுமே போட்டாச்சு. தேவையான தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோரியண்டர் லீவ்ஸ் வந்து அப்புறமா ப்ரெஷர் குக்கர் மூடி ஓப்பன் பண்ணும்போது மல்லி எலை தூவி விட்டுக்கலாம். நான் வந்து பச்சை மிளகா மூணு மட்டும்தான் கீத்து பண்ணி போட்டேன், அப்புறம் ஒரு மூணு இல்லைன்னா நாலு வரமிளகா போட்டேன். எனக்கு என்னமோ காரம் வந்து பத்தாதுங்கிற மாதிரி தோணுது, அதனால நான் டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி சும்மா ஒரு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன். தெரியுதா உறவுகளே, ஒரு கால் ஸ்பூன், ஒரு மூணு பிஞ்ச் மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்துச்சுன்னா காரம் பார்த்து போட்டுக்கோங்க. இங்கேயுமே ரெண்டு குழந்தைங்க தான், ரெண்டு பேரும் குழந்தைங்க தான், ஆனந்தும் சரி பிருத்தியும் சரி, ரெண்டு பேரும் காரம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் ரைஸ் குவான்டிட்டி கொஞ்சம் ஊறி ஜாஸ்தியாக வந்திருக்கிறதுனால கொஞ்சம் நார்மல் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும், பாசிப்பருப்பு கூட காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறேன். ரெண்டு விசில் விட போகிறேன், நீங்கள் அஞ்சு விசில் வரைக்கும் கூட விட்டுக்கலாம். ரொம்ப லிக்விடாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய குக்கரில், அஞ்சரை லிட்டர் ஆறு லிட்டர் குக்கரில் வச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த பொங்கல் குக்கானா எப்படி இருக்கும், வெண்பொங்கல் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா லூஸாகவும் கிடைக்கும். அப்படி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இவங்களுக்கு இறங்குதான்னு தெரியல, அதனால நான் நார்மலாக பருப்பு சாப்பாடு எப்படி கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அப்படி தான் இதை குக் பண்ண போகிறேன். ரெண்டு விசில் வந்துருச்சு ரோகலே. இந்த சைடு நெய் பாட்டில் கொஞ்சம் உருகிறதுக்கு வச்சுருந்தேன். ஃபைனலாக கூட நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா ஃபுல்லாகவே நெய்யில் செய்யணுன்னா கூட செஞ்சுக்கலாம். கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு கிச்சடி ரெடி. இங்கே பாருங்கிறவங்களே, போதும் இந்த அளவுக்கு தான் எதிர்பார்த்தேன், கரெக்டாக வந்துருச்சு அதே கன்சிஸ்டன்சிக்கு. நீங்கள் இன்னும் குலைவாக வேணும், லூஸாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா கொதிக்க கொதிக்க சுடுதண்ணி வச்சு உடனே சாப்பிட்டாலும் சரி, லூஸாக சாப்பிட்றவங்க இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றவங்களா இருந்தாலும் நல்லா சுடுதண்ணி கொதிக்க கொதிக்க வச்சு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கிண்டினிங்கன்னா நல்லா கொஞ்சம் இன்னும் தண்ணி பதத்தில் கிடச்சிரும். இதில் உருளைக்கிழங்கும் நீங்கள் போட்டுக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொன்னேன்ல, குழந்தைங்களுக்கு இன்னும் நியூட்ரிஷனலாக இருக்கும், சின்ன குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம். நான் வந்து நிறையா ரெசிபீஸில் உருளைக்கிழங்கு தேவையில்லாமல் சேர்க்க மாட்டேன், மாசத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் ஃப்ரை பண்ணுறதோட சரி. இப்போ மல்லி இலை தூவி விட்டு ஒரு கிண்டு கிண்டிடுவோம். பொட்டாட்டோ சிப்ஸ் இருக்குது, அப்புறம் நெய் வந்து மேலால் ஊற்ற போகிறேன். நெய்யும் ஊற்றியாச்சு ரோகலே, ஷைனிங்காக தெரியுதா நெய். அப்புறம் ஒரு கிண்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அப்படியே சுட சுட தட்டில் எடுத்து வைக்க போகிறேன். இங்கே தட்டு ரெடியாக இருக்குது. வேறு எதுவும் சைட் டிஷ் பண்ணல, ஏன்னா இன்றைக்கி நிறைய வேலை பார்லரில், பெடிக்யூர், ஃபேஷியல் ப்ளீச், ஐப்ரோஸ் நிறைய ஓடிட்டே இருந்துச்சு. அதனால் உருளைக்கிழங்கு சிப்ஸும் மாங்காய் ஊறுகாவும் அமிர்தமான நார்த் இந்தியன் ரெசிபி மூங் தால் கிச்சடி ரெடி. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான், இதில் உருளைக்கிழங்கு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து முதல்ல கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணி அப்புறம் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் டோட்டலாகவே நெய் யூஸ் பண்ணி கூட ஃப்ரை பண்ணுறதுலேருந்தே, அந்த ஆனியன்ஸ் சாட்டே பண்ணுறதுலேருந்தே நெய்யிலே ஃபுல்லாக செஞ்சுக்கலாம். பாய் ஆல், குட் நைட் ஆல், டேக் கேர் ஆல். நாளைக்கு முடிஞ்சால் சந்திப்போம் லைவில், அப்புறம் நிறையா வீடியோஸோடு.